ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம அங்காடித்தெருவில் தங்கத்தையே மிஞ்சுற அளவுக்கு ரொம்ப ட்ரெண்டியாகவும் ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கக்கூடிய கோல்டு பிளேட்டட் சில்வர் ஜுவல்லரி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ரீவேல்யூவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதனால் தாராளமாக இந்த கலெக்ஷன்ஸ் வந்து வாங்கலாம். ஸோ இன்றைக்கி அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு கோல்டில் ஜுவல்லரி வாங்குகிறோம் அப்படின்னாக்க நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். அது நார்மலாக ரெகுலராக இருக்கிற கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம வாங்கினோம் அப்படின்னாக்க ஓகே, ரொம்ப ஆன்டிக்காக, அதுக்கப்புறமா இந்த நகாஸ் வேலைப்பாடு, இன்னொன்று டெம்பிள் கலெக்ஷன்ஸு, இந்த மாதிரி ஹெவியான ஐட்டம்ஸ்லாம் நம்ம கோல்டில் வாங்கணும் அப்படின்னாக்கா மினிமம் 3 lakhs ஒரு 5 lakhs வரைக்கும் ஆகும். ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸை நம்ம இந்த மாதிரி கோல்டு பிளேட்டடாக வாங்கிட்டோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு இதுக்கு ரீவேல்யூவும் இருக்குது, உங்களோட காசும் வேஸ்ட்டு கிடையாது. இன்னொன்று, நீங்கள் இதை வந்து எப்போ வேணாலும் ரீபாலிஷுமே வந்து பண்ணிக்கலாம், அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டுமே ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இப்போ இந்த பேங்கிள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் உங்களுக்கு ப்ரைஸ் வந்து ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன். இது எதுக்குமே வந்து மேக்கிங் சார்ஜஸ் உங்களுக்கு கிடையாது, ப்ளஸ் 3% வந்து ஜிஎஸ்டி மட்டும்தான். கடையோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், அட்ரஸ் எல்லாமே நான் டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அவ்வளோ அழகழகான கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு இன்றைக்கினா ஒரு 1000 rupees அழகழகான கோல்டு பிளேட்டட் ஜுவல்லரிஸ் வந்து காமிச்சிருக்கேன். அதில் வந்து இந்த பேங்கிள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ட்ரெடிஷ்னலாக இருக்குது. ஸோ அதிலே வந்து கொஞ்சம் ட்ரெண்டியாக வேணும், இந்த காலத்தில் இருக்கிறவங்களுக்கு தகுந்த மாதிரி வேணும். ஏன்னா இப்போலாம் எல்லாருமே அந்த கோல்டு ஜுவல்லரியை விட ஆன்டிக்கில் வந்து ரொம்ப அதிகமான இன்வால்மெண்ட் இருக்குது. ஏன்னா அதில் தான் விதவிதமாக கலெக்ஷன்ஸ் இருக்குது, அதை தான் நிறைய மிக்ஸ் அண்ட் மேட்ச் வந்து பண்ணி போட முடியுது, அது வந்து ஒரு டீசென்ட் அண்ட் ராயல் லுக் கொடுக்குது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி வந்து ஜுவல்லரிஸ் ஆன்டிக் கோல்டு வந்து ரொம்பவே விரும்புவாங்க. ஸோ ஆனால் காஸ்ட் வைஸ் பார்த்திங்கனாக்கா அது எல்லாராலையும் வாங்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த ஜுவல்லரிக்கு நீங்கள் தாராளமாக போகலாம். ஸோ இந்த ஒரு பேங்கிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மல்டி கலர் கோரல், ரூபி, எமரால்டு இந்த மாதிரி எல்லா ஸ்டோனுமே வச்சு பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஸ்க்ரூ டைப்பில் இருக்கிறதுனால உங்களுக்கு சைஸ் வந்து பிரச்சனையே இருக்காது, நீங்கள் வந்து 1 or 2 சைஸ் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸில் இருக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணி இதை வந்து போட்டுக்கலாம். உங்களுக்கு ஃபுல்லுமே இந்த ரூபி ஸ்டோன்ஸ் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் அந்த மாதிரி வாங்கிக்கலாம். சில இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி கோல்டு பிளேட்டட் ஜுவல்லரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோன்ஸ்க்கு வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்காது, செகண்ட் குவாலிட்டி ஸ்டோனாக இருக்கும். பட் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி ஸ்டோன்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு கோல்டு ஜுவல்லரிக்கு வந்து என்ன மாதிரி ஸ்டோன்ஸ் வந்து செலக்ட் பண்ணி வைப்போமோ அதே மாதிரி தான் வந்து இதுக்குமே ஃபஸ்ட் குவாலிட்டி ஸ்டோன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொன்று, இப்போ ட்ரெண்டியான ராட் பேங்கிள்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கலெக்ஷனுமே இந்த கோல்டு பிளேட்டடில் வந்து வந்துருச்சு. உங்களுக்கு சிங்கிள் பேங்கிளாக வேணும், ஒரு கடா டைப்பில் போடணும் அப்படின்னாலுமே ஒரு 5000 rupees நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா தாராளமாக இதை வந்து வாங்கிக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணணும். நீங்கள் நல்லா வந்து போட்டுட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் அதை கழட்டி வைக்கிறப்போ ஒரு காட்டன் வச்சுட்டு நல்லா வைப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லைனாக்கா 1 மணி நேரம் வெளியிலேயே வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா நீங்கள் எத்தனை வருஷம் வேணாலும் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடிக்கடி வந்து பாலிஷ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது. ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இப்போ நம்ம பார்த்தோம். இதுலேயே வந்து உங்களுக்கு மில்கி கோல்டு, மில்கி ஸ்டோன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜர்கான் ஸ்டோன்ஸ்லாம் வச்சா மாதிரியும் டைமண்ட் கலெக்ஷன் மாதிரியும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுதான் இது. ரெண்டு பேங்க்லேயும் வந்து 10,000 நியர்பை 11,000 கிட்ட வருது உங்களுக்கு. ஸ்டோன்ஸ் வந்து மில்கி ஸ்டோன் அப்படிம்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம போட்டோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு டைமண்ட் ஜுவல்லரி போட்ட அந்த ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். கலெக்ஷன்ஸுமே வந்து இந்த ஜுவல்லோன் கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் வந்து வச்சுருக்காங்க. இதுவுமே வந்து பியோர் சில்வர், இதில் வந்து கோல்டு பிளேட்டட் கிடையாது. உங்களுக்கு ஸ்டோன்ஸ் மட்டும் அந்த டைமண்டில் இருக்கிற அந்த ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தாராளமாக வந்து இதை போட்டாலுமே வந்து ஒரு ரிச்சான லுக் இருக்கும். இது வந்து சாரீக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் சல்வார்லேருந்து வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து போட்டுக்கலாம். ஸோ போட்டிங்கன்னா ஒரு நீட்டான லுக் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இதில் வந்து சிங்கிள் பேங்கிள் மாதிரி சிங்கிள் லேயர் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு டெம்பிள் கலெக்ஷன் தான். உங்களுக்கு நல்ல சூப்பரான ரூபி ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணிவிட்டு கடா டைப்பில் வந்து பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு சிங்கிள் வேணாலும் வாங்கிக்கலாம். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பீஸ் ரேட்டு தான். ஸோ வந்து உங்களுக்கு வெள்ளியோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன ஒரு 2 நாள் 3 நாள் நான் வந்து போகிறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு இந்த ப்ரைஸில் எந்த டிஃப்ரெண்ட்டும் இருக்காது. ஏன்னா பீஸ் ரேட்டில் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அதில் பெரிய ஒரு சேஞ்சஸ் வந்து இருக்காது. ஸோ இதில் நிறைய கடா டைப் இருக்குது. நான் வந்து ஒரு பர்டிகுலர் மாடல்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ நமக்கு அந்த கோல்டு மாதிரியே இருக்கக்கூடிய அந்த கேரளா பேட்டர்ன் ஜுவல்லரி, கல்கட்டா
பேட்டர்ன் ஜுவல்லரி எல்லாம் இருக்குல்ல, அதுலேயுமே வந்து பேங்கிள்ஸ் வந்து நிறைய இருக்கு. இந்த பேங்கிள்ஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஹெவியான நெக் செட்டு, அதுக்கப்புறமா இந்த நிறைய உங்களுக்கு பேர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இந்த வேக்ஸ் பால் கலெக்ஷன்ஸ் வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டியாக போயிட்டுருக்கு. ஸோ வேக்ஸ் பால்லையுமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் கோல்டு வந்து அவங்க யூஸ் பண்ணுறதுனால அதுவுமே வந்து எப்படியும் உங்களுக்கு வந்து ஒரு 20,000-25,000 அந்த மாதிரி கொஞ்சம் ஹெவியாக வாங்கினீங்கன்னா போயிடுது. ஸோ அந்த கலெக்ஷனுமே கோல்டு பிளேட்டடில் வரப்போ உங்களுக்கு அதை விடவே ரொம்ப காசு கம்மியாக இருக்கும். நீங்கள் திரும்ப போட்டு வாங்குறப்போ உங்களுக்கு அந்த சில்வருக்கான ரேட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய சாமி வச்ச பெண்டன்ட்டு கூட இருக்கும், உங்களுக்கு 1,000 ருபீஸா ஏன் ஈவன் வந்து 900-800 அந்த ரேஞ்சஸ்க்கு கூட இருக்குது. உங்களுக்கு ட்ரெடிஷ்னலாகவும் வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லை நான் டாலர்ஸ் எனக்கு ரொம்ப ட்ரெண்டியாக போடணும் அப்படிங்கிறப்ப அதுலேயுமே வந்து இருக்குது. உங்களுக்கு எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி ஸ்டோன்ஸ், கெம்ப் ஸ்டோன்ஸ் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டாலர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 ட்ரே இருந்தது, அதுலேருந்து நான் வந்து ஒரு ட்ரே மட்டும் உங்களுக்கு ஃபுல்லாக காமிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஷாப்புக்கு போகிறப்ப உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். இது வந்து ரெடில்ஸில் இருக்கிற ரேவதி ஸ்டோர் அங்கே எடுத்த வீடியோ தான். உங்களுக்கு லொக்கேஷன் ரொம்ப ரொம்ப ஈஸி, அதுவுமே நான் வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் தேடிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது, உங்களுக்கு ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்காங்க. இதெல்லாம் நம்ம வந்து அந்த வேக்ஸ் பால் கலெக்ஷன்ஸில் பார்ப்போம்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் தான். ஆனால் இது வந்து வெள்ளியில் கோல்டு பிளேட் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸுமே நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன். அடுத்து வந்து ஒரு 3,000 ருபீஸ்க்கு அந்த வேக்ஸ் பால்லேயே நல்ல ஒரு பெரிய டாலர் வச்ச மாதிரியும் அங்கங்கே பேர்ல் கொடுத்துருக்குற மாதிரியும் இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் தான் இது. ஸோ இதெல்லாம் 1,032 ருபீஸ்க்கே வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒரு செயின், அதுக்கப்புறமா ஒரு டாலர், ரொம்ப சிம்பிள் பெண்டன்ட்டு, இந்த ராஜ்கோட் டைப் போகிறோம்ல அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து அங்கங்கே கோரல்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு மல்டி கலர் ஸ்டோன் யூஸ் பண்ணி வந்து பண்ணியிருக்காங்க. அந்த வேக்ஸ் பால் மாதிரி உங்களுக்கு கொடுத்துட்டு உங்களுக்கு கீழே ஹெவி ஹெவியான டாலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வெயிட் வந்து பார்த்திங்கனாக்கா டாலரில் தான் இருக்குது. அடுத்தது ஒரு மல்டி பீடு வச்ச ஒரு கலெக்ஷன் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பெரிய டாலர், உங்களுக்கு சிங்கிள் கலர் பீடு இல்லாமல் பேர்ல்ஸு, ரூபீஸ் இந்த மாதிரி மல்டி கலர்ஸில் பீட்ஸ் வச்சுருக்காங்க. ரொம்ப ஃபேன்சியாக ஒரு காட்டன் சரியோ இல்லை ஒரு சாஃப்ட் சில்கோ போட்டிங்கனாக்கா இந்த கலெக்ஷன் வந்து ரொம்ப அமேசிங்காக இருக்கும் நீங்கள் வியர் பண்ணியிருக்கிறப்ப. ஸோ இதுலேயுமே நான் கொஞ்சம் தான் காமிச்சிருக்கேன். அடுத்து ஹெவி வெயிட், ஸோ இதெல்லாம் நீங்கள் கோல்டில் வாங்கணும் அப்படின்னாக்கா குறைஞ்சது ஒரு 20 சவரனாவது வேணும். உங்களுக்கு பேமெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஹெவியாக போகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சில்வர் அந்த கோல்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிளேட்டட் ஐட்டம்ஸ் வந்து வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு மெயின்டெனன்ஸும் ரொம்ப ஈஸி, உங்களுக்கு அதை வியர் பண்ணியிருக்கிறப்பையும் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு லுக் வந்து கொடுக்கும். ஸோ இதுக்கு வந்து மேட்சிங்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இயரிங்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஃபுல்லும் ஒரு சூப்பர் க்ரீனில் வந்து அழகான க்ரீன் பார்க்குறப்ப வியர் பண்ணியிருக்கிறப்பையும் ரொம்ப ட்ரெண்டியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் இப்போ வந்து நிறைய பேர் வந்து வியர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி உங்களுக்கு செகண்ட் லேயர் ஆரம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் ஒயிட் ஸ்டோனில் 16,000 ருபீஸ்க்கு வந்து வச்சுருக்காங்க, ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து கண்டிப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. ஸோ அடுத்தது ஒரு ஹெவி மாடல் தான். ஸோ இதில் வந்து நீங்கள் இந்த செட்டு தான் வாங்கணும் அப்படிங்கிறது கிடையாது, உங்களுக்கு ஏதாவது ஒரு பீஸ் இதில் பிடிச்சிருந்தது அப்படின்னாலுமே அதை கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து ஒரு சூப்பர் பிங்க் அண்ட் ஒயிட் கலரில் லக்ஷ்மி பெண்டன் கொடுத்துருக்கிற ஒரு ஹாரம் தான், மாங்காய் ஹாரம் மாதிரி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி இந்த கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் என்னெல்லாம் வீடியோஸ் வேணும், எந்த ஷாப்லேருந்து வேணும் அதையுமே மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பர் யூஸ்ஃபுல்லான வீடியோட நான் சீக்கிரமாக உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். Oh,